அனைவருக்கும் வணக்கம். இது ஜிகே சங்கர் மெயின் சீரியஸ். நான் ரேணுப்ரியன் ஈஸ்வரன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து வானவில் மன்றம் என்ற ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். வானவில் மன்றம் என்ற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறது. பள்ளிகளில் அறிவியல் மனப்பான்மையை அதிகரிக்கும் பொருட்டு, ஆய்வு திறன் மற்றும் சிந்தனை திறனை வளர்க்கும் பொருட்டு இந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதையும் நாம் பார்க்கலாம். இதோடைய அறிமுகம் பார்த்திங்க அப்படின்னா, அரசு பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கும் விதத்தில் வானவியல் மன்றம் என்ற ஒரு திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது என்று நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். இது திருச்சிராப்பள்ளியில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டமாக இருந்தது. எனினும் நீங்கள் அந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடத்த நீங்கள் நேம் பண்ணணும்னு தேவையில்லை. நீங்கள் ஓவராலாக அது தோற்றுவிக்கப்பட்ட நாளை நீங்கள் மென்ஷன் பண்ணவே போதும். அதாவது நவம்பர் 28, 2022 இத்திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. அரசினர் நடுநிலை, மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் இது துவங்கப்படுகிறது என்று குறிப்பிட்டு சொல்லலாம். அரசு பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கும் விதத்தில் வானவியல் மன்றம் என்ற திட்டம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையான நோக்கங்கள் குறித்து பார்க்கலாம். பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தல் என்பது இதன் அடிப்படையான இலக்காக இருக்கிறது. ஏன், எதற்கு, எப்படி என்ற ஒரு கேள்விகளின் வழியாக தான் மனித சமூகம் வளர்ச்சியை நோக்கி பயணித்தது. எனவே பள்ளிகளில் இருக்கக்கூடிய சிறுவர் சிறுமியருக்கு அறிவியல் மனப்பான்மை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இளம் வயதில் அறிவியல் மனப்பான்மை பற்றின விழிப்புணர்வு அதிகரிக்கும் பொருட்டு தான் அங்கு இருக்கக்கூடிய மனித வளம் என்பது அதிகரிக்கும் என்று குறிப்பிட்டு சொல்லலாம். இதோடைய நோக்கமாக பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தல், எதையும் ஆராய்ந்து கேள்வி கேட்கும் பழக்கத்தை உருவாக்குதல், அறிவியல் பாடங்கள் மீதான ஆர்வத்தை தூண்டுதல், குழந்தைகளின் படைப்பாற்றல் திறனை வளர்த்தல், புதுமைகளை கண்டறியும் திறனை ஏற்படுத்துதல் போன்றவற்றை நோக்கமாக கொண்டிருக்கிறது. நோக்கங்களில் பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தல், எதையும் ஆராய்ந்து கேள்வி கேட்கும் பழக்கத்தை உருவாக்குதல், அறிவியல் பாடங்கள் மீதான ஆர்வத்தை தூண்டுதல், குழந்தைகளின் படைப்பாற்றல் திறனை வளர்த்தல், புதுமைகளை கண்டறியும் திறனை ஏற்படுத்துதல் போன்ற மிக முக்கியமான விஷயங்களை, நோக்கங்களை வானவியல் மன்றம் கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்டு சொல்கிறோம். இதோடைய முழக்கமாக எங்கும் அறிவியல், யாவும் கணிதம் என்ற ஒரு முழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். அறிவியல் மற்றும் கணித பாடத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இந்த வானவியல் திட்டம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமானது. இதற்கான நிதி ஒதுக்கீடாக 25 லட்சம் அரசு பள்ளி மாணவர்களில் பயனடையும் வகையில் 25 கோடி ரூபாய் முதல் கட்டமாக ஒதுக்கிடப்பட்டிருக்கிறது. இதோடைய எஸ்டிமேஷனும் இதுதான். அப்போ 25 லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் பயனிடும் வகையில் 25 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது பார்க்க முடிகிறது. 2022-23 பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கைகளில் இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது என்றும் குறிப்பிட்டு சொல்கிறோம். ஸோ அது மட்டுமல்லாமல் ஆண்டு நிதிநிலை அறிக்கை என்று அழைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு இன்ட்ரடக்ஷன்லேயே அங்கே அதுக்கப்புறம் வந்து, அதாவது பட்ஜெட் தாக்கல் செய்து மானிய கோரிக்கைகளை கோருவாங்க. அப்படி கோரும்போதே 2022-23 மானிய கோரிக்கைகளில் இந்த திட்டம் குறித்த விஷயங்களை வந்து சட்டமன்றத்தில் பேசினாங்க. அதற்கு பிறகு 25 லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் பயனிடும் வகையில் 25 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது இந்த திட்டத்திற்கு என்று பார்க்க முடிகிறது. இதற்கு அடுத்ததாக இத்திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து நாம் பார்க்கலாம். செயல்பாடுகளில் ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சி வழங்குதல், வல்லுநர்கள் மூலம் கலந்துரையாடல் செய்தல், ஸ்டெம் வகுப்புகளை மேற்கொள்ளுதல் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்போ ஸ்டெம் வகுப்புகள், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்டெம் வகுப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தன்மையை கொண்டிருக்கிறது என்றும் பார்க்க முடிகிறது. அப்போ வானவியல் மன்றம் என்பது ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சியை வழங்குதல், அதாவது அறிவியல் மற்றும் கணிதத்தை பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சியை வழங்குதல், மற்றும் வல்லுநர்களுடன் மாணவர்களை கலந்துரையாட செய்தல் என்று குறிப்பிடலாம். மூன்றாவது, ஸ்டெம் வகுப்புகளை ஏற்படுத்த செய்து அறிவியல் அறிவியல் தொடர்பான டெமான்ஸ்ட்ரேஷனை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது என்பதும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ ஆசிரியர் சிறப்பு பயிற்சி என்ற அடிப்படையில் அரசு பள்ளியின் 6 முதல் 8 வகுப்பின் அறிவியல் மற்றும் கணித ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அப்போது அறிவியல் மற்றும் கணிதம் என்ற 2 பாடங்களின் ஆசிரியர்களுக்கு இது திறன் மேம்பாட்டு பயிற்சியாக அமைகிறது. கற்பித்தல் வழிமுறைகள் பற்றிய விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் ஆசிரியர்கள். கற்பித்தல் வழிமுறைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய சிறப்பு திட்டங்கள்,
நடைமுறைகள் செயல்பாடுகள் குறித்த ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து ஏற்படுது. அதன் மூலம் பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்து கொள்வதன் மூலம் திறன் அதிகரிக்கிறது என்பது இதில் தெளிவாகிறது. இதனை அடுத்ததாக சிறப்பு செயல்பாட்டு ஆலோசனைகளை பெறுகிறார்கள் ஆசிரியர்கள். வந்து ஸ்பெஷல் ஆக்டிவிட்டீஸ் என்று அழைக்கப்படக்கூடிய சிறப்பு செயல்பாட்டு ஆலோசனைகளை பெறுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் விருப்பம் தெரிவித்த ஆசிரியர்களுக்கு இந்த திட்டத்தின் மூலம் சிறப்பு பயிற்சி வழங்கப்படுகிறது. வாலண்டியராக என்னென்ன ஆசிரியர்கள் வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த சிறப்பு பயிற்சி வழங்கப்படுகிறது என்பதை குறிப்பிட்டு சொல்லலாம். இதனை அடுத்ததாக வல்லுநர் கலந்துரையாடல் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த அறிவியல் சார்ந்து மிகப்பெரிய மிக சிறந்த கருத்தாளர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த கருத்தாளர்கள் வந்து சிறப்பான ஒரு பங்களிப்பை வந்து அளிக்கிறார்கள் என்று நாம் குறிப்பிடலாம். கருத்தாளர்கள் அறிவியல் பரிசோதனைகளுக்கு ஏற்பாடு செய்வர். ஆசிரியர்கள் உதவியுடன் மாணவர்களுக்கு அறிவியல் பரிசோதனைகளை வந்து மாதிரியாக செய்து காமிப்பார்கள். டெமான்ஸ்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய முன்னோட்டங்களை செய்து காமிப்பார்கள். அது மட்டுமல்லாமல் இணையவழி கலந்துரையாடல்களை ஏற்பாடு செய்வார்கள் என்று குறிப்பிடலாம். இணையவழி கலந்துரையாடல் என்பதை நாம் டெலிகிராம் என்று குறிப்பிட்டு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கலந்துரையாடலை ஏற்படுத்துகிறாங்க. நவீன தொழில்நுட்பம் கணித யுக்திகள் ஆகியவை பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. நவீன தொழில்நுட்பம் மற்றும் கணித யுக்திகள் யாவும் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது என்று குறிப்பிட்டு சொல்கிறோம். இதற்கு அடுத்ததாக ஸ்டெம் வகுப்புகள் குறித்தும் இந்த திட்டத்தில் சிறப்புத்தன்மை வாய்ந்த செயல்பாடுகள் இருக்கிறது. ஸ்டெம் வகுப்புகள் என்பது ஆங்கிலத்தில் நம்ம இந்த மாதிரி எழுதலாம். சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடியது தான் ஸ்டெம் என்று அழைப்பார்கள். அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் ஆகிய பாடங்களை கொண்ட கல்வியை தான் ஸ்டெம் கல்வி என்று குறிப்பிடுவார்கள். தமிழ்நாடு முழுவதும் 710 ஸ்டெம் கருத்தாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் இந்த ஸ்டெம் வகுப்புகளை வந்து முன்னின்று நடத்துகிறார்கள் என்று குறிப்பிடலாம். 6 முதல் 8 வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு பரிசோதனை மூலம், அதாவது 6 முதல் 8 வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு பரிசோதனை கருவிகள் மூலம் பயிற்சி அளிக்கப்படுகிறது என்று நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். சிறப்பு பரிசோதனை கருவிகள் மூலம் பயிற்சி வழங்கப்படுகிறது. நடமாடும் அறிவியல் ஆய்வகங்கள் மூலம் மாதந்தோறும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. நடமாடும் அறிவியல் ஆய்வகங்கள் மூலம் மாதந்தோறும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. மாணவர்களே உருவாக்கிய அறிவியல் கருவிகளை காட்சிப்படுத்துதல் என்பது அத்தியாவசியமாகிறது என்று குறிப்பிட்டு சொல்கிறோம். மாணவர்களே உருவாக்கிய அறிவியல் கருவிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? அவங்க உருவாக்கிய அந்த அறிவியல் கருவிகளை வைத்து காட்சிப்படுத்துகிறார்கள் என்பதும் பார்க்க முடிகிறது. ஸ்டெம் திட்டத்தின் ஒரு அங்கமாக தான் இந்த வானவியல் மன்றம் இருக்கிறது என்று குறிப்பிட்டு சொல்லலாம். இதற்கு முன்னாடியே இந்த ஸ்டெம் பற்றின ப்ரொப்போசல் வந்து இருந்துச்சு. கவர்மெண்டோடைய கல்வி கட்டமைப்புகள்லேயே இந்த ஸ்டெம் பற்றின அடிப்படையான விஷயங்கள் நிறையவே இருந்துச்சு என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ அப்போது இன்றைக்கி நாம் பார்த்துருந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய வானவியல் மன்றம் என்ற ஒரு திட்டம், இது அரசு பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கும் விதத்தில் அமைந்திருக்கிறது. நவம்பர் 28, 2022 இது தொடங்கப்பட்டது. அரசினர் நடுநிலை, மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் துவங்கப்பட்ட ஒரு திட்டமாக இருக்கிறது. பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தல், எதையும் ஆராய்ந்து கேள்வி கேட்கும் பழக்கத்தை உருவாக்குதல், அறிவியல் பாடங்கள் மீதான ஆர்வத்தை தூண்டுதல், குழந்தைகளின் படைப்பாற்றல் திறனை வளர்த்தல், புதுமைகளை கண்டறியும் திறனை ஏற்படுத்துதல் என்ற பல்வேறு நோக்கங்களை கொண்டிருக்கிறது. இதன் முழக்கமாக எங்கும் அறிவியல், யாவும் கணிதம் என்ற ஒரு முழக்கத்தை கொண்டிருக்கிறது. நிதி ஒதுக்கீடு அடிப்படையில் 25 லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் பயனடும் வகையில் 25 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 2022-23 பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கைகளில் இத்திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் கூடுதல் சிறப்பானது. இதனை அடுத்ததாக நம்ம பார்த்தது அதனுடைய செயல்பாடுகள். ஆசிரியர் சிறப்பு பயிற்சி, வல்லுநர் கலந்துரையாடல், ஸ்டெம் வகுப்புகள் போன்றவை காணப்படுகிறது. ஆசிரியர் சிறப்பு பயிற்சி அடிப்படையில் அரசு பள்ளியின் 6 முதல் 8 வகுப்பின் அறிவியல் மற்றும் கணித ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சி வழங்குகிறாங்க. கற்பித்தல் வழிமுறைகளை பகிர்ந்து கொள்கிறாங்க. சிறப்பு செயல்பாட்டு ஆலோசனைகளை வழங்குகிறார்கள். விருப்பம் தெரிவித்த ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது என்றும் நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் வல்லுநர் கலந்துரையாடலில் கருத்தாளர் அறிவியல் பரிசோதனைகளுக்கு ஏற்பாடு செய்கிறார்கள். அரசு ஆசிரியர்கள் உதவியுடன் அறிவியல் பரிசோதனைகள் செய்யப்படுகிறது. இணையவழி கலந்துரையாடல் செய்தல், நவீன தொழில்நுட்பம் மற்றும் கணித யுக்திகளை பகிர்ந்து கொள்ளுதல், ஸ்டெம் வகுப்புகள் என்று சொல்லக்கூடிய அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் ஆகிய பாடங்களை கொண்ட கல்வி முறையை
இவர்கள் கொடுக்கிறார்கள். 6 முதல் 8 வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு பரிசோதனை கருவிகள் மூலம் பயிற்சி அளிக்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் 710 ஸ்டெம் கருத்தாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்ததாக நடமாடும் அறிவியல் ஆய்வகங்கள் மூலம் மாதந்தோறும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. மாணவர்களே உருவாக்கிய அறிவியல் கருத்துக்களை காட்சிப்படுத்துதல் ஸ்டெம் திட்டத்தின் ஒரு அங்கமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இதோடைய முடிவுரையாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம், பள்ளி பருவத்தில் அறிவியல் மனப்பான்மை பகுத்தறிவு மற்றும் ஆராய்ச்சி சிந்தனையை தூண்டும் வானவியல் மன்றம் திட்டம் கற்றலை இனிமையாக்கி கல்வியை முழுமையாக்கும் என்று குறிப்பிட்டு சொல்லலாம். இந்த பர்டிகுலரான ஒரு விஷயத்தை தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பேஜில் குறிப்பிட்டிருந்தாங்க. பள்ளி பருவத்தில் அறிவியல் மனப்பான்மை பகுத்தறிவு மற்றும் ஆராய்ச்சி சிந்தனையை தூண்டும் வானவியல் மன்றம் திட்டம் கட்டளை இனிமையாக்கு கல்வியை முழுமையாக்கும் என்று நாம் குறிப்பிடலாம். ஏன், எப்படி, எதற்கு என்ற ஒரு கேள்வியின் மூலம்தான் மனித சமூகம் அடுத்தடுத்த கண்டுபிடிப்புகளை ஆராய்ந்து கண்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. ஜி கே சங்கர் சேனலில் தொடர்ச்சியாக மெயின் சார்ந்து பல்வேறு தகவல்களை பதிவிட்டு வருகிறோம். இதர தகவல்களை நம்ம சேனலோட பிளேலிஸ்டில் நீங்கள் காணலாம். நன்றி, வணக்கம்.